நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் தொகுதியிலிருந்து நாம் இணைகிறோம். தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நம்மோடு சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள், தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதியின் பொறுப்பாளராகவும் இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். களம் எப்படி இருக்கு ரெண்டு தொகுதியிலையும்? சிறப்பாக இருக்கு ரெண்டு தொகுதியிலும். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி, நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி, இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒன்றில் அதிமுக போட்டியிடுது, ஒன்றில் கூட்டணி கட்சி போட்டியிடுது. அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது. சரி. கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தஞ்சாவூர் பாராளுமன்றத்தில் போட்டியிடுது. தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணியிருக்குது. ஆமாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொகுதியிலையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதா? அதாவது இப்போ இருக்கிற கலப்பை நிலவரம், இப்போ பல்வேறு பிரச்சனைகள், இந்த ஆட்சியாளர் மீது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதனால் வந்து களம் முழுமையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுகவில் வந்து தொடர்ச்சியாக பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பழனி மாணிக்கம் அவர்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு இல்லை. மற்றொரு வேட்பாளர் முரசொலி என்ற வேட்பாளர் நிற்கிறாரு. அது ஏதேனும் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆனால் நீங்களும் வந்து உங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கின்ற தேமுதிக வந்து எந்த அளவுக்கு பலத்தில் இருக்குது? குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் என்ற தொகுதி, அதே போல் ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் என்ற தொகுதி, அதே போல் பாரம்பரியம் மிக்க ஐயா துளசியா வேண்டார் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதிக்கு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியமான இந்த தொகுதி ஒரு எளிய தொண்டன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய ஒரு எளிய தொண்டனை அடையாளம் கண்டு அவர்கள் சிவனேசங்கிற தொண்டனை நிறுத்தியிருக்கிறார்கள். அதனால் வந்து அவருக்கு நிறைய உறவு நட்பு நிறைய இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து அண்ணாரோட முன்னேற்ற கழகத்துடைய பலம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அனைத்து அண்ணாரோட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரவனுக்கு கடந்த தேர்தல் வெறும் 3% வாக்குகள் வித்தியாசத்தை தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். மீண்டும் அனைத்து அண்ணாரோட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இன்றைய தினத்தில் இந்த டெல்டாவில் இருக்கிற பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு 215 ஆண்டுகளாக தாவா இருந்து கொண்டிருக்கிறது. அதில் அதிமுகவினுடைய காலம் இருக்கு பாருங்கள், இந்த 52 ஆண்டு காலம், அதனுடைய அது சாதித்த சாதனைகள் வந்து மிக அபூர்வமான சாதனைகள். அது வந்து மக்கள், டெல்டா மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். 86 நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று முதன் முதலில் நீதிமன்றத்துக்கு சென்றவர் புரட்சித்துறை MGR அவர்கள். அதுக்கு பின்னால் வழக்கு நடந்து நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பின்னால் புரட்சித்துறை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதே 86 உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்புறம் நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பை அரசியலில் பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் மன்மோகன் புரட்சித்துறை அம்மா அவர்கள். அப்புறம் இறுதி தீர்ப்பை பெற்றுத்தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். ஆனால் தீர்ப்புகள் நம்ம வச்சிருக்கோம். ஆமா, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மழை பொழிவு இருந்தது, அதனால வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ கர்நாடகத்திலும் வறட்சி இருக்கும் பொழுது அங்கே வந்து தண்ணி பெறுவதில் நம்மளுக்கு சிக்கல் இருக்குது. அது எப்பொழுதுமே காலங்காலமாக இருக்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது அதை முழுமையாக அந்த அதிருப்தி வந்து திமுக மீது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அது வந்து ஒரு இயற்கையின் இல்லை, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புகளை பெற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் காவேரி பகுதியை வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் வந்து பயமுறுத்தலாம் வந்தபோது அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்து எங்களை வந்து 1000 ஆண்டுகள் விவசாயத்தை செய்ய முடியுங்கிற நிலையை உருவாக்கி தந்தவர் எடப்பாடி அவர்கள். சரி, அதுக்கு பின்னால் ஒவ்வொரு ஆண்டும் பிரச்சனைகள் வரும், நில வந்து மழை கூடுதலாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும், அதனால வந்து விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதற்குரிய நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. அதற்குரிய நிவாரணங்கள், அதாவது பருவம் தவறிய மழை பெய்தது இந்த ஆண்டு, உதாரணத்துக்கு இந்த ஆண்டு சொல்கிறேன், இந்த ஆண்டு பருவம் தவறிய மழை பெய்தது, அதற்கான நிவாரணம் இல்லை, இன்சூரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி குறுவைக்கு 500,000 சாகுபடி பண்ணாங்க, அதில் 3,00,000 பாதிக்கப்பட்டு விட்டது. இந்த 3,00,000 இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் ஒரு ஹெக்டேருக்கு விவசாயிக்கு 86,000 கிடைச்சிருக்கும். சரி, அது கிடைக்கல. இல்ல, அந்த காப்பீடு வந்து அவர்கள் காப்பீடு பண்ணவே இல்லை, காப்பீடு பண்ணவே இல்லை, கொள்ளாமல் இந்த அரசு காப்பீடு பண்ணவே செய்யவே இல்லை. அது மட்டுமல்லாமல் நிவாரணம் வழங்கப்படவில்லை. சரி, அது இப்போ மேட்டூர் டேம் வந்து எப்பொழுதும் வழக்கமாக மூடுவது வந்து ஜனவரி பிப்ரவரியில் மூடுவாங்க, இப்போ வந்து அக்டோபர்லேயே மூடிட்டாங்க. சரி, அக்டோபர்லேயே மூடியாச்சு. பல இடங்களில் மாடு ஆடு விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பயிரில விவசாயம் வந்து ஒரு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வந்து
அதை மனதில் கொண்டு அவர்கள் வந்து வாக்குகள் செலுத்துவாங்க. திமுக எதிராக இருக்கும் தஞ்சாவூர் நாடாளுமன்றம், நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்தில் இந்த இது பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறது. சரி, நாகப்பட்டினத்தில் நேரடியாக அதிமுக களம் காணும். ஆமாங்க. எந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, தஞ்சாவூரா நாகப்பட்டினம்? இரண்டு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. இது இது அது அப்படின்னு இல்லை. சரி, இரண்டு தொகுதிகளும் நாங்கள் வந்து எங்களுக்காக கூட்டணி கட்சியை உழைக்கிறார்கள், கூட்டணிக்காக நாங்கள் இல்லை. உங்கள் முக்கிய தலைவர்கள் எந்த தொகுதிகளுக்கெல்லாம் இப்போ பிரச்சாரம் வந்துட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், எடப்பாடி அவர்கள் திருவாரூர் வந்துட்டு போயிட்டாங்க. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பிரச்சாரம். சரி, ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம். சரி, ஆனால் இன்னும் நான் ஒன்று பார்க்குறேன். பொதுவாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பெரிய அளவு பொதுக்கூட்டங்கள் வந்து அதிமுக போடலை. எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் கூட வாகன பிரச்சாரமாக இருந்தது, மேற்கு பகுதியில் பெரிய பிரச்சாரம் இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து தெற்கு பகுதிகளில், நம்ம வந்து டெல்டா பகுதிகளெலாம் பெரிய பிரச்சாரம் பண்ணால் இந்த முறை வரவேற்பு எப்படி இருந்தது? அதற்கு காரணம் என்ன? வரவேற்பு கூடுதலாக இருக்கிறது. 2024 தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கிறார் எங்கள் நிர்வாகிகளும் சரி, மக்களும் சரி. 2026 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமான தேர்தலாக பார்க்கிறார்கள். 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார். இல்லை, உங்களை மாதிரி இங்கே பொறுப்பாளர்களில் தானே இந்த தேர்தல் வியூகங்களை வகுப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். பெருந்தலைவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கான வியூகங்களை வகுத்து கொடுப்பீங்க. ஆமாம். இந்த முறை பெரிய அளவுக்கு பொதுக்கூட்டங்கள் போடுவதற்கான காரணம் என்ன? அதில் என்ன ஒரு மாற்றம், என்ன அதில் எதுவும் யுக்தி இருக்குதா, அதில் என்ன காரணம் இருக்குதா, பின்னணி இருக்குதா? அதிமுகவை பொறுத்தவரை மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சி. சரி, இது எல்லா காலத்தில் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, இது வந்து 52,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்க கட்சி. நாளைக்கு கூட்டம் போடணும் அப்படின்னா உடனே போட்ட முடியும் எங்களால். சரி, நாளைக்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா உடனே கூட்டத்தை கூட்ட முடியும். அவங்க இந்த இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு தேவையானது என்பதனால அது வந்து இல்லை. ஏன் அதை மீண்டும் மீண்டும் கேட்குறேன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான ஏற்பு, அவரை ஏற்றுக்கொண்டும் விதமான மனநிலை இங்கே தொண்டர்களுக்கு ஒருவேளை கடந்த காலங்களில் 21 குறிப்பாக இல்லை, இந்த முறை ஒருவேளை உருவாகி இருக்கு, அதனால உங்களால் பெரிய கூட்டங்கள் போட முடியுதுன்னு பார்க்கிறதா? இல்லை, இன்னொன்று, எடப்பாடி அவர்களை பொறுத்து அம்மா மறைவுக்கு பின்னால் யார் தலைவர் என்று மிகப்பெரிய கேள்வி பிரச்சனைலாம் இருந்தபொழுது எடப்பாடியார் வந்தார். எடப்பாடியார் கட்சியுடைய பொது பல்வேறு போராட்டங்களை வந்து சொன்னால் விரிவாக சொல்லணும். பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே வந்து அவர் வந்து பொதுச்செயலாளராக வந்து விட்டார். அந்த 4 ரெண்டு மாதம் அந்த ஆட்சியுடைய திறமை இருக்கு பாருங்கள், அந்த ஆளுமை இருக்கு பாருங்கள். எடப்பாடியாருடைய ஆளுமை மிக சிறந்த ஆளுமை. எங்களுக்கு வந்து இப்போ டெல்டா மாவட்டத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, நிவாரணம் வந்து கொண்டே இருந்தது. விவசாயிகளுக்கு நிவாரணம் எந்த பிரச்சனையாக, வறட்சி நிவாரணமாக இருந்தாலும் சரி, வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நிவாரணங்கள் வந்து கொண்டே இருந்தது. இன்சூரன்ஸ் வந்து முழுமையாக எந்தெந்த கிராமங்களுக்கு எந்தெந்த ரெவன்யூ வில்லேஜுக்கு கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்த முதலமைச்சராக இருந்தார். அதனால வந்து அவருக்கு செயல்பாடு, அவருடைய ஈர்ப்பு, அதனால அவர் மேலே ஒரு ஈர்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 21 இல்லை, இன்னைக்கு இருந்ததுலாம் சொல்ல முடியாது. எல்லா காலத்திலும் அவர் மீது ஈர்ப்பு இருந்துக்கிறது. இப்பொழுது ஒரு 2-3% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டோம். அதை மறுபடியும் நம்ம நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டங்கள்லாம் நாங்கள் வந்து. உங்களோட கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தஞ்சாவூரில் ஒரு வலுவான வேட்பாளரை அவர்கள் இறங்கியிருக்காங்க, திரு முருகானந்தம் அவர்கள் போட்டிருக்காரு. ஆமாம். அவர்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உங்களுக்கு போட்டியாக நீங்கள் பார்ப்பது பாஜகவா அல்லது திமுக தானே? இல்லை, களம் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். சரி, உங்களது போட்டியாளர், பிரதான போட்டியாளர் திமுக தான். திமுக தான். இந்த 2 தொகுதி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் பார்க்குறீங்க. எல்லா தொகுதியும். திமுக இந்த முறை அங்கே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் வந்து எங்களை எதிர்கொள்வர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். ஆமாம், அதான் இந்தியா கூட்டணி. ஆமாம், இந்தியா கூட்டணியுடைய கூட்டணியுடைய அங்கம் தான். திமுக இந்த முறை பல்வேறு விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது, பாஜக பல ஒரு சர்வாதிகார போக்கை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து தொகுதி பிரச்சனைகளை சொன்னீங்க, மக்களுக்கான பிரச்சனையை சொன்னீங்க. ஒரு பெரிய அளவு இந்தியான்னு பார்க்கும் பொழுது திமுகவுடைய பிரச்சாரத்திற்கான ஒரு வலுவான தன்மை இருக்குது இல்லை, அது உங்களுக்கு எதுவும் மைனஸ் அமையும்னு பார்க்குறீங்களா? அது எப்படி, எங்களுக்கு எப்படி மைனஸ் ஆகும்? அவங்க வந்து நிரந்தரமாக எதையும் பேசுறது கிடையாது. இன்றைக்கு ஒன்று நேற்றைக்கு ஒன்று பேசுவார்கள், இன்றைக்கு ஒன்று பேசுவார்கள். அது எங்களை எதுவும் இந்த வகையிலும் பாதிக்காது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சாரம் பொதுச்செயலாளர்களுடைய தலைமையில் வலுவாக இருக்கிறது. இல்லை, அந்த கட்டமைப்பு வந்து அப்படியே அப்படியே கட்டமைப்பு அவர்கள் விட்டு, எந்த ஊர்லேயும் எந்த ஊரில் நீங்கள் எடுத்துட்டாலும் ஒருத்தர் கூட இயக்கத்தை விட்டு வெளியே போகல. அப்படியே கட்டமைப்பு அப்படியே இருக்குது. புரட்சி அம்மா இந்த காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு அப்படியே இருக்கு. இந்த கூட்டணி பிரிஞ்சதுக்கப்புறம் கூட சிறிய அளவில் கூட ஒரு அந்த மாற்றம் ஏற்படலையா? கட்டமைப்பு கீழ்மட்டத்தில் மாற்றமே கிடையாது. இன்றைக்கு கூட ஒரு 10 பஞ்சாயத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், ஓட்டுக்கிட்டு வந்தோம், வேட்பாளரோட போயிருந்தேன். கட்டமைப்பு வந்து எங்கேயுமே மாற்றமே கிடையாது. சரி, அதிமுக தொடர்ச்சியாக வலுவாக இருக்கு சொல்றீங்க. சரி, எத்தனை வாக்கு வித்தியாசம்ன்ற ஒரு கணக்கு போட முடியுமா? தஞ்சாவூர்ல 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்கிறோம். நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்திலும் 1,06,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்கிறோம். சரி,
அதனால லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும். இந்த முறையும் தஞ்சாவூர்ல லட்சக்கணக்கான, நாகப்பட்டினத்துல அதேதான், அங்கேயும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் நினைக்கிறீங்க, வெற்றி பெறுவோம். அப்போ ஒரு நீங்க சொல்றத பார்த்தா ஒரு அதிருப்தி அலை திமுக மேல வீசினாதான் இந்த மாதிரியான சாத்தியங்கள் நடக்கும். அந்த அலை, ஒரு அதிருப்தி அலை இருக்கு. திமுக மீது அதிருப்தி அலை இருக்கிறது, அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அண்ணா திமுக வரவேற்க அலை இருக்கிறது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் எப்படி முடிவு செய்கின்றார்கள் என்று பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.